Subscribe to my channel. Press this bell icon. Hi friends, in video, we will பழனியம்மா கைப்பிடி முருக்கடை பத்தி தான் பார்க்க போறோம். பழனியம்மா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா கைப்பிடி முருக்கடை வச்சிருக்காங்க. அதனால இந்த பைபாஸ் வழியா போறவங்க எல்லாருமே பழனியம்மா முருக்கடையில முறுக்கு வாங்கி சாப்பிட்டு தான் போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டா பண்ணி கொடுக்கறதுனாலதான் கஸ்டமர் தவறாம பைக் நிறுத்திட்டு கார் நிறுத்திட்டு இவங்க வந்து முறுக்கு வாங்கி சாப்பிட்டு போறாங்க. ஒரு முறுக்கு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் தாங்க. 5 ரூபாய்க்கு நல்ல பெரிய முறுக்காவே போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 முறுக்கு சாப்பிட்டாவே நார்மலாக வயிறு நம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா முறுக்கு பெருசாகவே இருக்குங்க. அதே மாதிரி பழனியம்மா முறுக்கடை கட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அடுத்துள்ள கட்டப்புளியாமரம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கமாக தாங்க நம்ம பழனியம்மா முறுக்கடை வச்சுருக்காங்க. கட்டப்புளியாமரம் கைப்பிடி முறுக்குனாவே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதான் பேர் பொறுத்ததை பாருங்கள், கட்டப்புளியாமரம் கைப்பிடி முறுக்கு. கட்டப்புளியாமரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 200 அடி தொலைவிலேயே ரோட்டு சைட்லேயே இந்தம்மா பழனியம்மா முறுக்கடை வச்சுருக்காங்க. நீங்கள் போவிலேயே தெரியும், பைபாஸ் ரோட் பக்கமாகவே கடை இருக்குது. அதனால் இந்த வழியாக போகிற யாராக இருந்தாலும், நீங்கள் ஆத்தூர் போனாலும் சரி, ஆத்தூர் இப்படி கள்ளக்குறிச்சியிலேருந்து ராசிபுரம் வந்தாலும் சரி, பழனியம்மா கடையில் முறுக்கு வாங்கி சாப்பாடாமல் போகாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டு முறையிலே செய்கிற மாதிரி காரமெல்லாம் கரெக்டாக போட்டு பக்காவாக முறுக்கு ரெடி பண்ணுறாங்க. ஒரு டைம் பழனியம்மா முறுக்கடையில் முறுக்கு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரெகுலராக நீங்கள் வாங்கி போய் சாப்பிட ஆரம்பிச்சுக்குவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த முறுக்குலாம் எப்படி தயாரிக்கிறாங்க எப்படின்னு சொல்லிட்டு பழனியம்மாவே நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த நான் கட்டப்புளியாமரம் நம்ம நாமரிப்பேட்டை சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் போய் தான். இந்த இயற்கையான அழகை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் நம்ம பழனியம்மா முறுக்கடையில் முறுக்கு வாங்கி சாப்பிட்டு போகலாம். அதனால் யாராக இருந்தாலும் பழனியம்மா முறுக்கடையை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பழனியம்மாவும் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அவங்க இந்த முறுக்குகள் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுட் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காமல் மாஸ் வில்லேஜ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோகள் வந்தடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேருக்குமா? அம்மா, நீங்கள் முறுக்கு வியாபாரம் எத்தனை நாளாக பண்ணுறீங்க? நம்ம கடை எங்கேங்கம்மா இருக்குது? 10 வருஷமாக பண்ணுறேங்க. 10 வருஷங்களா? நம்ம கடை எங்கேங்கம்மா இருக்குது? சரி சரிங்கம்மா. பஸ் ஸ்டாப் பேர் கட்டப்புளியாமரங்களா? நாமூரிப்பேட்டை ஒரு 4 கிலோமீட்டர் வருங்களா? அது சரி சரி. மெட்டில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னாடி நாமூரிப்பேட்டை சென்டரில் கட்டப்புளியாமரம் இருக்குது. இப்போ 10 வருஷமாக மேலே பண்ணுறீங்களாம்மா? முறுக்கில் எவ்வளோங்கம்மா ஒரு முறுக்கு? 5 ரூபாங்க. 5 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. சரிங்க, முறுக்கு எப்படிம்மா சொல்கிறீங்க? என்னென்ன கலக்கறீங்க முறுக்கு சொல்கிறதுக்கு? என்னென்னம்மா? எள்ளு, ஓமம், மிளகுப்பொடி. அரிசி மாவுங்களா? ஓஹோ, அரிசி ஆட்டுவீங்களா? ஆட்டுவீங்களா? ஆட்டு சுடி. நல்லா காரம் கரெக்டாக போட்டு, எள்ளு ஓமம்லாம் நல்லா சுருக்கு போட்டு கொஞ்சம் சுருக்குன்றது கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்குங்க. ஏமா, அதை விட்டா இந்த கிழங்குலாம் வச்சுருக்கீங்க, கிழங்கு போட்டாலும் சுடுவீங்களா? கிழங்கு சிப்ஸ் போடுவீங்க, கிழங்குடையும் சுடுவீங்களா? ஓஹோ, கிழங்கு போட்டாலும் எவ்வளோங்க ஒரு இது? 5 ரூபா. சரி சரிங்க. முறுக்கு 5 ரூபா? முறுக்கெல்லாம் பெருசாக இருக்க மாட்டேங்குது. 5 ரூபாய்க்கு? சரி சரிங்கம்மா. அதனால எல்லாம் விரும்பி வாங்கி சாப்பிட்டு போகிறாங்களா? சரி சரிங்கம்மா. காலையில் அது டெய்லியும் கடை இருக்குதுங்களா? ரோட்டு வழியே இருக்குது. கட்டப்புளியாமரம் பஸ் ஸ்டாப் கூட்டி என் பேர் என்ன? முனியம்மாங்களா? பழனியம். பழனியம்மா முறுக்கு கடைனா எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே ஃபேமஸ் ஆகிட்டீங்க. சரிங்கம்மா, சரி, ரொம்ப நன்றிங்கம்மா. Thank you.
Thank you.